சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ஈஸியா பேடிஎம்ல வாலெட்ல மணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணிக்கிறது. ரொம்ப ஈஸியா ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணா போதும், இதில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஸ் தான் இதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்து அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் இல்லை ஜிமெயிலில் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டுலாம் பண்ணணும்னு சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணால் மணி வருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பில் செம்மையாக ஏர்ன் பண்ணி முடிச்சு ட்ரை பண்ணுங்க எல்லாரும். இந்த லிங்க்கை லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதான் இந்த லாகின் பண்ணியோடு இப்போ என்ன பண்ணணுன்றத பற்றி சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. நான் ஒன்று சொல்கிறேன், வீடியோ கண்டி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிங்க வீடியோ லாங் ஆகும். நான் எடுத்துகிட்டு போகல, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன். நம்ம சேனல் எப்பவுமே எப்படி தான், ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கணுங்கிறத நம்ம சேனல் ஸோ கொஞ்சமாக தான் வீடியோ போடுவோம். சரி, என்ன பண்ணுறத சொல்லிடுறேன். இந்த ஆட்டோமேட்டிக்காக அதுவே காட்டும். அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விரை போடணும். வேற போட்டுட்டு தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றணும், செடியாக வந்துடும். வந்துட்டு வெறுப்பு காயின்ஸ் கிடச்சிடும். ரொம்ப ஈஸியாக காயின் கிடச்சிட்டு உடனே அப்புறம் என்ன பண்ணணும்னா 40 கிராம் தண்ணி மறுபடியும் ஊற்றணும். அதை ஊற்றி ஊற்றி நம்ம அந்த செடியை வளர்க்க தான் நம்மளுடைய வேலை. மறுபடியும் ஊற்றணும். நம்மகிட்ட ஒன்று 30 கிராம் இருக்குது. மறுபடியும் ஊற்றணும். அப்படியே அந்த ஊற்ற ஊற்ற காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்படி தான் ரொம்ப நம்ம ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிடுது. நான் உங்களுக்கு இன்னும் ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 1 ரூபீஸ் கிடச்சிச்சு. என்ன பண்ணீங்க, தொட்டிங்க, அவ்வளோதான். டச் பண்ணாலே மணி ஏர்ன் பண்ணிடலாம். அப்புறம் டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் கிடைக்கும். அந்த வாட்டர் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் செடி வளர்க்க முடியல. அதனால் அதை நீங்கள் வாட்டரை வந்து வாங்கிறதுக்காக இந்த டாஸ்க்கு ஃபினிஷ் பண்ணுறதா இருக்கும். அந்த டாஸ்கில் இந்த ஆப்ஸை வந்து கேம் ப்ளே பண்ண சொல்லுவாங்க. இந்த ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். என்னுடைய ஐடி இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகும். அந்த கேம் வின் பண்ணும். புரியுதுங்களா? இப்படி தான் ரொம்ப ஈஸியாக இப்போ கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. அதில் கேமை ப்ளே பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வாட்டர் கிடச்சிச்சுன்னா இந்த இடத்துல வாட்டர் வந்துடும். வாட்டரை மறுபடியும் ஊற்றி அந்த செடியை வளர்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் காயின்ஸ் காயின்ஸாக நம்ம அதை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் டாஸ்க்கு. இதில் வந்து வாட்டர் டெய்லி வந்து 40 கிராம் வாட்டர் கொடுப்போம். அதை நீங்கள் காலி பண்ணிட்ட உடனே இதில் போயிட்டு இப்படி பண்ணிங்கன்னா டாஸ்க்கு ஃபினிஷ் பண்ணி வாட்டரை வாங்கி மறுபடி ஊற்றி மறுபடி எடுக்கலாம். அதை பண்ணிங்களா முடிஞ்ச உடனே பண்ணணும்னா அப்புறம் இந்த மாதிரி பண்ணி பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணி ரொம்ப ஈஸி. அதாவது பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறது மூலமாக மணின்றதாக சொல்ல முடியும். பேடிஎம்க்கு எல்லாம் வேலெட்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் எப்படின்னு சொல்கிறேன். அது எங்கள் வந்து இன்னிட்டுன்னா நான் ஜாயின் பண்ண மாதிரி கேம் அது வந்து இன்னும் ப்ளே பண்ணல. அதுக்காக இன்வைட் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, வித்ட்ரா கொடுங்க. வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இதில் வந்து 25 ரூபீஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 25 ரூபீஸ் வித்ட்ராவுன்னு எப்படி? அதாவது நீங்கள் இப்போ நான் பண்ண பாருங்கள், 1 நிமிஷம் டச் பண்ணுறது 1 ரூபா வந்துச்சு. அந்த மாதிரி டெய்லியும் டச் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? அதே மாதிரி நான் வந்து டாஸ்க் வந்து ஃபினிஷ் பண்ணல. டாஸ்க் ப்ளே பண்ணி டாஸ்க்லேருந்து நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு ஊற்ற ஊற்ற அது வந்து நேருக்கும் மணி. அதுவே இருந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுடைய 25 ரூபீஸ் வரும்போது உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்து பேடிஎம் நம்பர் போட்டு ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதான் இந்த மாதிரி ஈஸியாக மணி பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு சிறந்த ஆப்பாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்வைட் பண்ணது மூலமாக ரெஃபர் இருக்குது. அது இந்த ஆப்பில் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணது மூலமாக ஒரு 50 கிராம் வாட்டரும் கிடைக்குது. 50 கிராம் வாட்டர் கிடைக்குது. அதே மாதிரி அவனுக்கும் ஃப்ரீயாக ஒரு 50 வாட்டர் கிடைக்குது. இவனுக்கும் அது மாதிரி வாட்டர் கிடைக்குது. இதில் வந்து அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கும் பண்ணலாம். இன்வைட் பண்ணிவிட்டு இன்வைட் ரைஸ் போட்டிங்கன்னா வரும், இந்த இடத்துல வரும். உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாட்டர் கிடைக்கும். அப்படி தான் ரொம்ப ஈஸியாக இதில் மணி பண்ணி அப்படி தாங்க ரொம்ப ஈஸி. சொல்லிட்டீங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இதை பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். எனக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பேடிஎம்மில் வந்து கொஞ்சம் மணியாவது ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம பேடிஎம் வேலையில் எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணி இதை பற்றி தான் வீடியோஸ் போட்டு வந்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சேனலை ஷேர் பண்ணணும். அதே மாதிரி லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யாருக்கெல்லாம் மணி வந்துச்சுன்றது கொஞ்சம் கீழே கமெண்ட் போட்டு விடுங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்ஸோட போடுவோம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு கூட அங்கே போக பிடிக்கல. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஷார்ட்டாக வீடியோ முடிக்க தான் பிடிக்கும். அதான் நம்ம ஷார்ட்டாக வீடியோ முடிச்சிட்டோம். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.